நெல்சன் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெக்டே நடித்து வரும் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு ரஷ்யாவில் நடந்தது அடுத்த கட்ட படப்பிடிப்பு அடுத்த மாதம் துவங்க உள்ளது படத்திற்கு ஃபீஸ் என பெயரிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கையில் துப்பாக்கியுடன் ஸ்டைலாக உள்ளார் விஜய் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்ட இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரசிகர்கள் கொண்டாடினர் நடிகை நயன்தாரா இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடிக்க ஆரம்பித்த படம் ஆரடுகுலா புல்லட் நாயகனாக கோபி சந்த் நடித்துள்ளார் இதை பூபதி பாண்டியன் இயக்குவதாக இருந்து பின்னர் அவர் விலக கோபால் இயக்கினார் இரண்டாயிரத்தி பதினேழில் சென்சார் முடிந்தும் படம் பல காரணங்களால் வெளியாகாமல் இருந்தது இப்போது வெளியிட தயாராகி வருகின்றனர் அடுத்த மாதம் வெளியாகலாம் என தெரிகிறது தெலுங்கில் சில படங்களுக்கு இசையமைத்துள்ளார் அனிருத் அடுத்து தெலுங்கில் ஆர் ஆர் பட ஹீரோக்களுக்கான ஜூனியர் என் டி ஆர் ராம்சரண் ஆகியோர் தனித்தனியே நாயகனாக நடிக்கவுள்ள புதிய படங்களுக்கு இவர் இசையமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகை மாளவிகா மோகனன் கேரளாவின் வயநாடு ஓடப்பள்ளம் பழங்குடியின சிறுவர்கள் கல்விக்காக நிதி திரட்டுகிறார் இவர் கூறுகையில் லாக்டவுனால் இங்குள்ள இருபத்தி இரண்டு பழங்குடி சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் படிக்க ஒரே வழி ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே இதற்காக நன்கொடை திரட்டி வருகிறோம் மடிக்கணினி ஸ்மார்ட் போன் வாங்க உள்ளோம் இது இருநூற்று இருபத்தி ஒரு மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்கிறார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் வெள்ளை நிற உடையில் நடிகர் நடிகர் சூரி யோகா செய்த படங்களை பதிவிட்டு உடல்நலம் மனநலம் இரண்டையும் பாதுகாப்பது பேரவசியம் அந்த பாதுகாப்பு தரும் அற்புத கலை யோகா உலக யோகா தினம் நல்வாழ்த்துக்கள் என பதிவிட்டார் பல வெற்றி படங்களை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா சின்னத்திரையிலும் களமிறங்கினார் இந்த நேம் ஆஃப் காட் என்ற வெப் சீரிஸ் தயாரித்துள்ளார் பிரியதர்ஷினி நந்தினி நடிக்க வித்யாசாகர் முத்துகுமார் இயக்கியுள்ளார் காலமாற்றத்தின் புதிய வடிவம் வெப் சீரிஸ் சினிமா சீரியல்களில் இல்லாத சுதந்திரமும் காட்சி பிரம்மாண்ட சாத்தியமும் இதில் உள்ளது என்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா சினிமா சின்னத்திரை தொடர்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் அமரசிகாமணி வகைத எழுபத்து நான்கு கவிஞராகவும் அறியப்பட்ட இவருக்கு திடீரென நேற்று மாரடைப்பு ஏற்பட்டது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது மறைவுக்கு சின்னத்திரை கலைஞர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்